அந்த குடும்பமே பாழும் கணக்குதான். கமா அம்மா கிட்ட பொண்ணு கொடுக்கறதும் கிளிய விளையாட்டு பூனை கையில கொடுக்கறதும் ஒண்ணுதான். அந்த மனுஷன் உங்க மனசுல நன்னா நஞ்ச கலந்துட்டார். பூனைய மடியில கட்டிட்டு சகுனம் பாக்குற மாதிரி அவர்கிட்ட போய் யாராவது கல்யாண சமாச்சாரம் பேசுவாளா? சி, இப்படியும் ஒரு மனுஷன். சரி சரி, காலங்கத்தால அந்த மனுஷரை பத்தி என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நீ சொல்லுடா கண்ணா. மாமா, முந்தானா அவாத்துக்கு போயிருந்தனா, அப்போ கமலாம்பா மாமி, கணேசம் மாமா, லலிதா மாமி இவெல்லாம் பெருசா சண்டை போட்டா. இது என்ன மாமா, அது நாலு விரல் வருது, மூணு பேர் தானே சண்டை போட்டா? டேய், முந்தானா மாமான்ட்டு ஒரு விரல் விட்டுக்கடாப்பா. வணக்கம். நம்ம மனிதர்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி குணம் உண்டு. ஆனால் நம்ம மனித குலம் எஸ்பெஷலி தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வம்பு பேசுறதுன்றது எல்லாருக்குமே ஒன்று. வம்பு ஊர் வம்புன்றதுலாம் ஒன்று தான், அதை அப்புறம் பாலிஷ்டாக கிசு கிசுன்னு மாற்றிட்டோம். இது எந்த காலத்துலேருந்து இருக்கு? ஆண்டாள் எழுதியிருக்காங்க, நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு இந்த கோல் முட்டுறது. அது மாதிரி அந்த வம்புவை ஊர் வம்பு மெரினா மேடை நாடகமாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற நாடகம். அதை வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு நாடக உலகமே இப்போ இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் மக்களுடைய தேவைக்கு ஏற்ப தங்களையும் மாற்றிக்கொண்டு வெப்சீரியலில் மெரினாவுடைய நாடகத்தை நம்முடைய அபுதாபியின் அன்பு நண்பர் வாகே குரு அவர்கள் மிக அற்புதமாக இந்த ஊர் வம்பு நாடகத்தை டெலிசீரியலில் கொண்டு வர்றது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம், நல்ல விஷயம், சுவாரஸ்யமாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். மறுபடியும் நம்ம வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வந்த நல்ல நல்ல நாடகத்தை எல்லாம் டெலிசீரியலில் எடுத்துகிட்டு வரலாம் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டு இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாகே குரு. எனக்கு தஞ்சாவூர் குரு தான் தெரியும். எனக்கு அடிக்காத கொட்டம் கிடையாது, கூத்து கிடையாது. இயலிசை நாடகமே வந்து மேலவையில் தான் இருக்கும். நாட்டியம், நடனம், குமரகான சபா, அதே மாதிரி இசை, பெரிய கோயில், காமாட்சியம்மன் கோயில், கிருஷ்ணன் கோயில், அங்கே போய் கோயிலுக்கு போகிறது அடிக்கடி, அதே மாதிரி அக்கப்போர் அரட்டை அடிக்கிறது, கிரிக்கெட் கே ஸ்கூலில் நடக்காத நாளே கிடையாது. அங்கே உள்ள கதைகள் இப்படி பால்ய நினைவுகள் 50 வருஷத்துக்கு மேலாக எனக்கு வருது நட்பு. அந்த இயலிசை நாடகத்தான் வந்து இப்போ துபாயில் பல ரூபமாக நாடகம் போடுறான், கலை நிகழ்ச்சி நடத்துகிறான், அதே மாதிரி பஜனைகள் பஜனை கோஷ்டிகள் உருவாக்கி மிக பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கான். வாழ்த்துக்கள். அவனுடைய முயற்சிகள் மேன்மேலும் தொடர வேண்டும். நானும் அவனுடைய நண்பர் என்பதிலே பெருமைப்படுகிறேன். 50 கால நட்பு, அவள் குடும்பமே நல்ல கலை குடும்பம். அப்படியாப்பட்ட குடும்பத்தோட ஒரு நல்ல கலாச்சாரங்கள் தான் அவனுக்கு வந்திருக்கு. அதுதான் துபாயிலையும் பண்ணிட்டு இருக்கான். வாழ்த்துக்கள், மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வம்புடா, ஊர் வம்பு. தமிழ் FM. We are officially amazing. UAE's number one Tamil radio station.